அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் புதுசாக வந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலாக எஸ்பெஷலி ஒரு மூணு ப்ரொவிஷன் மிக முக்கிய ப்ரொவிஷன், 194IA, 194R, அது வந்து ஒரு புது கான்செப்ட். இது மட்டும் நம்ம டிடிஎஸ்லேயே இல்லாத ஒரு புது கான்செப்டாக 194R இருக்குது. 194S கூட ஓரளவுக்கு புதிய கான்செப்ட்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டுன்னு ஒரு புது டாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க. 194R ஒரு புது செக்ஷன் வந்திருக்கு. இது என்ன சார், இந்த 194R அப்படின்னா என்ன சார்? பட் இது ஒரு புது செக்ஷன், 172022 வரும். யாருக்கு அப்ளிகபிள், என்ன கான்செப்ட், அது என்ன கேஸ் ஸ்டடிங்கிறத பண்ணும்போது உங்களுக்கு முழுமையாக கொடுத்துரும். இப்போ நான் தியரட்டிக்கலாக சிலதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். எப்போ இருந்து அப்ளிகபிள் ஆகும், 1 July 2022 அப்ளிகபிள் ஆகும் இந்த 194R அப்படிங்கிற ஒரு செக்ஷன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கான்செப்ட், அது என்னென்ன லிமிட்டு, அதோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கேஸ் ஸ்டடிஸ் முடிக்கும்போது ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிரும். அப்ளிகபிள் ஃப்ரம் 1 July 2022. யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா எல்லா அசசிக்குமே அப்ளிகபிள் ஆகும். அதை ஏற்கனவே அந்த 194IA சொன்ன மாதிரி வானமே இல்லை, இண்டிவிஜுவல் எச்சிய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். சரி சார், இதில் ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன், வழக்கமாக எல்லா டிவிஎஸ் செக்ஷன்லையும் என்ன இருக்கும், இண்டிவிஜுவல் எச்சிஎஃப் ப்ரொசீடிங் டர்ன் ஓவர் 1 crore கீழே 50 lakh கீழே இருந்தால் எக்ஸம்ஷன். அதாவது முதல்ல இந்த ப்ரொவிஷன் கொண்டு வரப்போ டேக்ஸ் ஆடிட் கேஸாக இருந்தால் டிவிஎஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு 2-3 முன்னால் ப்ரீவியஸ் இயர் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் 1 crore மேலே கீழே இருந்து ப்ரீவியஸ் இயர் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் டர்ன் ஓவர் 50 lakh கீழே இருந்தால், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து அவர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், எச்இஎஃப்ஆக இருக்கலாம், அவரோட ப்ரீவியஸ் இயர் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் 1 crore இருக்கலாம், ப்ரீவியஸ் இயர் ப்ரொஃபஷன் டர்ன் ஓவர் 50 lakh இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் டிடிஎஸ் 194R எக்ஸம்ஷன். இந்த செக்ஷனில் சொல்லியிருக்க இண்டிவிஜுவல் எச்இஎஃப் அப்படிங்கிற ஒரு இது கூட ப்ரீவியஸ் இயர் எல்லா செக்ஷன் டிடிஎஸ் செக்ஷன்லேயும் இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு எக்ஸம்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜூலையிலிருந்து அப்ளை ஆகும், எல்லா அசசிக்கு அப்ளை ஆகும். இண்டிவிஜுவல் எச்இஎஃப் ப்ரீவியஸ் இயர்க்கான ஒரு 1 crore 50 lakh இருந்தால் வராது. அடுத்தது டிரான்சாக்ஷன், என்ன டிரான்சாக்ஷன் கவர், என்ன சார் பெனிஃபிட் ஆர் கன்வெர்ட்டபிள், இதுதான் இது தியரட்டிக்கலாக இருக்குது. ஒரு பெனிஃபிட்டோ பர்ச்சேஸஸோ ப்ரொஃபஷனாலேயோ பிஸ்னஸ்னாலேயோ வந்தால் அந்த அது இன்கமாக கருதப்பட்டு அதை கொடுப்பவர் டிடிஎஸ்ஸாக பிடிக்கணும். சார் இதெல்லாம் செக்ஷன் எல்லாம் நல்லா போட்டீங்க பவர் பாயிண்ட்டில், சுருக்கமாக சொல்லுங்கள் சார். ஒரு வியாபாரம் அல்லது ஒரு ப்ரொஃபஷன் செய்கிறோம், அதனால் சில பெனிஃபிட்டுகள் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, நம்ம ஒரு போஸ்ட்டில் இருக்கோம், ஒரு போஸ்ட்டில் இருக்கிறதுனாலேயே சில பலன்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இது அரசியலில் சொல்லலாம், அரசியல் இல்லை பேசலை, பட் அரசியல் போஸ்ட்லேயோ ஒரு அதிகாரி போஸ்ட்லேயோ இல்லை ஒரு போஸ்ட்டில் இருக்கும்போது அந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லி அந்த போஸ்ட் இருக்கிற மட்டும் சில பலன்கள் அல்லது நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த பலன்கள் அந்த நன்மைகளை தான் 194R இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சு சார். ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது அதிகாரியாகவோ ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவோ அல்லது லாயராகவோ அந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஒரு சில அனுகூலங்கள் இருக்கும். அதில் நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் சிலது இருக்குது, எல்லா பொசிஷன்லேயும் சில அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பட் அந்த பொசிஷனுக்கு ஒரு அனுகூலங்கள் இருக்கும். அந்த அனுகூலங்களை தான் பர்ச்சேஸஸ்ங்கிறோம். சார் இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லலாமான்னா பின்னால் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன், அது சொல்லுவோம். அப்போ இப்போதைக்கு இந்த ஸ்லைடு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ப்ரொஃபஷனோ அல்லது ஒரு பிஸ்னஸோ கேரி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். உதாரணத்துக்கு ஒரு டேக்ஸ் ப்ராக்டிஷனராக இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னா, தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னால் நமக்கு எல்லாம் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அதுதான் வந்து பெனிஃபிட்டு. என்னன்னு பார்த்தா ஒரு எல் வெங்கட்ரமணனோ ஒரு வேறு ஏதோ ப்ரொஃபஷனோ அந்த இண்டிவிஜுவலுக்காக இல்லை, அந்த ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுனால கிடைக்கும். அப்போது நம்ம ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் அந்த பெனிஃபிட்டுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த பொசிஷனில் இருக்கனால அந்த பெனிஃபிட்டை நமக்கு கிடைக்கிது, அதை என்ஜாய் பண்ணுற தருணத்தில் இருக்கும். அதாவது ஒரு ப்ரொஃபஷன் அல்லது பிஸ்னஸ் கேரி பண்ணுறோம், அது மூலிமா சில அனுகூலங்கள் இருக்குது, அந்த அனுகூலங்களை தான் பர்ச்சேஸஸ் ஆர் பெனிஃபிட் என்கிறோம். இது இந்த ஸ்லைடு அளவுக்கு தெரிஞ்சால் போதும், பின்னால் கேஸ் ஸ்டடி சொல்லும்போது உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிடும். ஒன்று, எவ்வளோ சார் பிடிக்கணும், 10% பிடிக்கணும், ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்து 10%, அது என்னன்னு புரியலையே சார், நீங்கள் 10% சொல்கிறீங்க, எல்லா அசசிக்கு அப்ளை ஆகுங்கிறீங்க, இண்டிவிஜுவல் எச்இஎஃப்னு எக்ஸம்பிள் இருக்குது, முதலாவது 194IA நீங்கள் ஏதோ ஒரு இம்மோபிள் ப்ராப்பர்ட்டின்னு தெளிவாக சொன்னீங்க, இது ஏதோ
பெனிஃபிட்டுங்கிறீங்க, பர்க்யூசஸ்ங்கிறீங்க, அது என்னன்னே புரியல. கண்டிப்பாக புரியும். இப்போ ஒரு 5 to 10 minutes அந்த கேஸ் ஸ்டடிஸ் படிக்கும்போது புரியும். எவ்வளோ ரேட்டுனா 10% குடிக்க வேண்டும். அடுத்தது இதில் ஏதாவது லிமிட் இருக்கா சார்? நம்ம 194J எடுத்தால் 30,000 இருக்கும். வேறு சில செக்ஷனில் அடிப்படை வரி இதுக்கு இது இதுக்குள்ளே இருந்தால் டிடிஎஸ் குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செக்ஷன் 194J ப்ரொஃபஷனல் சர்வீஸு. அதில் வந்து டிடிஎஸ் 30,000 இருந்தால் பிடிக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு டிடிஎஸ் செக்ஷன்லேயும் ஒரு குறைந்தபட்ச அளவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கும். அந்த அளவு மட்டும் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். இதில் 20,000 டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு எப்போ வழக்கமாக ஒரு கருத்து தானே சார், 17 நம்ம இந்த ப்ரொவிஷன் வந்துருச்சு, நான் 14 எடுக்கணுமா 17 எடுக்கணுமா? இந்த 20,000 லிமிட் கால்குலேட் பண்ணுறதுக்குன்னா 14 2022 இந்த 20,000 லிமிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஆனால் டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு 17 பிடிச்சா போதும். என்ன சார் இது வடிவேறு மாதிரி சொல்கிறீங்க? ஏன்னா 20,000 அக்ரிகேட் வேல்யூ டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த செக்ஷன் கால்குலேட் பண்ணுறத 20,000 அமௌண்ட்டுக்கு 14 இந்த மாதிரி வரக்கூடிய டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் 20,000 கடக்கும்போது 20,000 கடக்கும்போது ஒரு கமா, அது 17 அப்புறம் இருக்கும்போது ரெண்டு கமா. ஒன்று வந்து 20,000 14 2022 20,000 கடக்கும்போது 17 கடக்கும்போது இந்த ரெண்டுமே கடக்கும்போது டிடிஎஸ் 10% பிடிக்கணும் சார். நீங்கள் என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் இந்த செக்ஷனோட கிரிப்பே எங்களுக்கு புரியல சார். புரியும், சீக்ரெட்டாகவே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க சார். அது என்ன சார் வேல்யூ? எப்படி சார் வேல்யூ பண்ணுறது? ஒருவேளை கைண்டாக கொடுத்தா, கேஷாக கொடுக்காம ஒரு மொபைலே கொடுக்குறோம் கிஃப்டாக, அந்த மொபைல் கொடுக்கும்போது அது எப்படி சார் பண்ணுறதுன்னா, பர்ச்சேஸ் வேல்யூ நம்மளே தயாரித்தா தயாரிப்பு வேல்யூ, ஒரு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. சரி சார், பர்ச்சேஸ் வேல்யூ மேனுஃபேக்சரிங் வேல்யூன்னு சொல்லிட்டீங்க, இதை எங்கே அப்ளை பண்ணுறது? அது கரெக்டாக நான் அந்த கேஸ் ஸ்டடி வரும்போது சொல்கிறேன். ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேயி ரெசிடென்ட், அடுத்த ஸ்லைடில் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேயி வந்து ரெசிடென்ட் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து செப்பரேட் 195 செக்ஷன் இருக்குது. அப்புறம் எப்போ சார் பிடிக்கணும்? டைமிங், நீங்கள் அந்த பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணும்போதே பிடிக்கணும் சார். பெனிஃபிட்டுங்கிறது எது இதெல்லாம் இது ஃபாஸ்ட்டாக போகிற கேஸ் ஸ்டடியில் கொஞ்சம் டைம் நிதானமாக நம்ம பார்ப்போம். இதை டிடிஎஸ் வந்து பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணும்போது கொடுக்கணும். சர்க்குலர் ரெஃபரன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும், இந்த ப்ரொவிஷனுங்கிறதுல எது இன்க்ளூட் பண்ணணும், கிஃப்ட் கார்ட், ட்ராவல் பேக்கேஜ், ப்ராடக்ட், ஃப்ரீ அட்மிசபிள், ஃப்ரீ மெடிக்கல், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் கன்சிடர் பண்ணி டிடிஎஸ் 10% பிடிக்க வேண்டும். சரி சார், நீங்கள் இன்க்ளூஷன் சொல்லிட்டீங்க, எதெல்லாம் பிடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னா அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பர்க்கிசஸ், இஷ்யூ ஆஃப் கிரெடிட் நோட், ரிபேட், இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூஷன். எக்ஸ்க்ளூஷன்னா என்ன? இதுக்கெல்லாம் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்லைடில் எதெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கணும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு, எதுக்கெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கணும், ரெண்டாவது அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்க்ளூஷனில் வந்து நோ டிடிஎஸ் தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ப்ரொவிஷன் சார். நீங்கள் இப்போ சொன்னது ஒரு 25-50% புரிஞ்சுது சார். ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கொடுத்துட்டு முன்னால் சொல்லியிருக்கிற அந்த பவர் பாயிண்ட் நீங்கள் கொஞ்சம் வேகமாக போனீங்களே, அந்த கான்செப்டும் சேர்த்து சொல்லிட்டா எங்களுக்கு ஈஸியாக புரியும் சார். எஸ் சார், பவர் பாயிண்ட் நான் ஷேர் பண்ணுறேன், அந்த தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டா இருந்தாலும் அதை பொறுமையாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற பாயிண்ட்டும் இப்போ நான் பண்ணுற கேஸ் ஸ்டடி லிங்க் பண்ணி நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக சிஏ லிமிடெட் சார், ஒரு சேல்ஸ்மேன் இருக்கிறார், அவர் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 crore நீங்கள் சேல்ஸ் அச்சீவ் பண்ணால் உங்களை மொரிஷியஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி. ஏன்னா இப்போ சேல்ஸ் ப்ரமோஷன் இருக்கிறது தானே சார். நீங்கள் உங்களுக்கு ஒரு சேல்ஸ்மேனுக்கு இவர் டார்கெட் கொடுக்குறாங்க சார், கம்பெனியில் சேல்ஸ்மேன் இருக்காருன்னு வைங்க, ஒரு டீலரோ அல்லது இதில் டீலர்னு சொல்லியிருக்கேன். கம்பெனியை பொறுத்தளவு கம்பெனி சேல்ஸ்மேனாக இருந்தால் அவருக்கு சேலரி கொடுப்போம், அது வந்து சேலரியில் இன்க்ளூட் ஆகிடும், இதில் டிடிஎஸ் வராது. ஸோ இந்த உதாரணத்தில் வந்து ஒரு டீலர் இருக்காரு, ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காரு, டீலர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்சேல் டீலராக இருக்கீங்க, ஹோல்சேல் டீலர்னு வச்சுக்கோங்க, இது வந்து எங்கள் கம்பெனியோட ப்ராடக்டை நீங்கள் இந்த அளவுக்கு இந்த வருஷம் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மொரிஷியஸ் கூப்பிட்டு போயிடுறோம், இல்லை மொரிஷியஸோ யூஎஸ்ஓ, உதாரணத்துக்கு நான் மொரிஷியஸ் சொல்லியிருக்கேன், ஒரு வெளிநாட்டு ட்ரிப்பு உங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம், கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறோம். அவர் வந்து அதை டார்கெட்டை ரீச் பண்ணிட்டார். அப்போது அந்த கம்பெனி வந்து அவருக்கு மொரிஷியஸ் கூப்பிட்டு போது ஒரு காஸ்ட் வந்து 50,000 வருதுன்னு வைங்க ஒரு டீலருக்கு. இந்த மாதிரி 10 dealers, 5 dealers, 6 dealers, 7 dealers யாராலும் அச்சீவ் பண்ணால் அவங்களுக்கு மொரிஷியஸ் கூப்பிட்டு போகிறோம். இப்போது டார்கெட்டை அச்சீவ் பண்ணது நம்ம இன்கம் டேக்ஸ் கோணத்தில் முக்கியம் இல்லை. எங்கே கூப்பிட்டு போகிறாரு? மொரிஷியஸ் கூப்பிட்டு போகிறாரு. அப்கோர்ஸ் இப்போ ஸ்ரீலங்கா இருக்க முடியாது, மொரிஷியஸோ யூஎஸ்ஓ யூகோவோ எங்கேயோ கூப்பிட்டு போகிறாருங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது.
ஆனா என்ன விஷயம்னா அவர் டீலரா இருக்கார். ஒண்ணு, அவரு இந்த ஃபாரின் டயர் டூர் பேக்கேஜ் கொடுக்கறது 50,000 மேல ஒரு ஆளுக்கு செலவாகும்னு நம்ம கணிக்கிறோம். அப்ப அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமா? ஒரு டீலர் இருக்காரு, இத்தனை நாள் ஃப்ரீயா தானே சார் அங்கே இங்கேயும் கூப்பிட்டு போனா ஒன்னும் டிடிஎஸ் வரலையா, இது எப்படி சார் பெனிஃபிட்னு சொல்றீங்க? பாயிண்ட் நம்பர் ஒன், அவர் டீலரா இருக்கார். அவர் டீலரா இருக்கிற காரணத்தினாலேயே இந்த பெனிஃபிட் வரல. ஒண்ணு, ஏன்னா அவர் மற்ற டீலர்கள் இருக்காங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணாதவங்களுக்கு அது வரல. ஆனா டீலருக்கு இந்த மொரிஷியஸுங்கிற ஒரு சான்ஸ் என்ன கிடைச்சது? அந்த டீலர் வந்து அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரோட சித்தப்பாங்கிறதுனாலயே கிடைச்சது? இல்லை, அந்த கம்பெனிக்கு அவர் டீலருங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தனால கிடைக்கிது. ஒன்று, அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுனால கிடைக்கிது. அப்போ அந்த மொரிஷியஸ் வந்து அதோட வேல்யூ 50,000 மேலே போகிறதுனால டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். எவ்வளோ போனால் 5,000 பிடிக்கலன்னா வழக்கம் போல கேட்போம், இதை மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன சார் பண்ணுறது? 30% டிடிஎஸ் டிஸ்அலவன்ஸ் வரும். ஸோ அப்போது நம்ம இப்போ இதை எப்படி ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுறது சார் 17லேருந்து அப்படின்னு கேட்டால், பிஸ்னஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ்ங்கிற லெஜர் பார்த்து அதில் ஏதாவது வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்களா? உதாரணத்துக்கு என்னோட நண்பர் பார்த்தா ஒருத்தர் லோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், அவர் லோன் வாங்கி 1 கோடி லோன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து யூஎஸ் அனுப்புகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த அபிஷியலாக இந்த மாதிரி இந்த கோர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் வந்ததுன்னா, ஒரு டீலர் இருக்காருன்னா அவருக்கு என்ன, அவர் எம்டியோட சித்தப்பாங்கிறதுனால மொரிஷியஸ் கிடைக்குது, அவர் அந்த பிஸ்னஸில் ஒரு நபர், அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் சம் டார்கெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரிஸ்கிரைப் அச்சீவ் பண்ணதுனால அவருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது. அதுதான் பெனிஃபிட் ஆர் ப்ரொஃபஷன். சுருக்கமாக சொன்னால், ஒரு கம்பெனி தன்னுடைய டீலரை சேல்ஸ் டார்கெட்டுக்கோ, அல்லது சேல்ஸ் டார்கெட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம டீலருக்கு மேலே எங்களுக்கு பாசமாக இருக்குது, நாங்கள் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னால் கூட இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள். சரி சார், நீங்கள் தியரட்டிக்கலாக சொல்லிட்டீங்க, ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது? பிஸ்னஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் அல்லது சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் அல்லது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் இது கிட்டன் ஆகிருக்கும், இதை பிடிச்சிக்குங்க. ஏன்னா நாளைக்கு இந்த நேச்சராக 194R வந்து அந்த 3 லெஜர்லேயும் ஒரு லெஜர் அனாலிசிஸ் பண்ணாவே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்அலோவ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. 194R கான்செப்ட் புரியறதுக்கு சில சிரமமாக இருந்தாலும் இந்த மாதிரி அடுத்த கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டீலர், இதில் எல்லாமே டீலர் தான் சொல்கிறேன், ஏன் சார் உள்ளே இருக்கிற சேல்ஸ்மேன் அச்சீவ் பண்ணக்கூடாதா? ஏன் அவர் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டிங்களா? இந்த உதாரணம் பார்த்தா டீலர்னே சொல்கிறீங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால், அவங்க உள்ளே இருக்கிற சேல்ஸ்மேனுக்கும் பர்ச்சேசஸ் கொடுக்கலாம், உள்ளே இருக்கிற சேல்ஸ்மேனுக்கும் லேப்டாப் கொடுக்கலாம், இல்லை உள்ளே இருக்கிற அக்கௌண்ட்ஸ் கைக்கும் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம்னு சொல்லதில்லை. ஆனால் எம்ப்ளாயாக இருந்து அதில் வந்து உள்ளே இருக்கிறவங்க அப்படிங்கிறது எம்ப்ளாயிங்கிற ஒரு ரீசனில் வருது, எம்ப்ளாயிங்கிற ஒரு கணக்கில் அந்த பெனிஃபிட் வர்றதுனால அவங்களோட சேலரியில் வேணால் இன்க்ளூட் பண்ணி செக்ஷன் 192 வரலாமே ஒழிய, இதில் வந்து தேர்ட் பார்ட்டி அதாவது இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பெனிஃபிட் வரல, அவங்க அங்கே வேலைக்கு இருக்காங்க அதனால பெனிஃபிட் வருது, லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தா கூட அவங்க அங்கே வேலைக்கு இருக்கிறாங்க அதனால பெனிஃபிட் வருதே ஒழிய, இந்த கோர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் டீலரை பொறுத்தளவு அவரோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கனால ஒரு லேப்டாப் கொடுக்குறோம், ஒரு 50,000 ரூபா நீங்கள் சேல்ஸ் டார்கெட்னே தான் போட்டிருக்கேன், ஒரு 50,000 ரூபா நீங்கள் உங்களுக்கு மதிப்புள்ள லேப்டாப் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னால் அதுக்கும் டிடிஎஸ் வரும். ஏன்னா 20,000 மேலே போயிருக்கு. இது எப்போ கொடுக்குறோங்கிறது ஒன்று, 50,000 மேலே எப்போ கொடுக்குறோன்னா 17க்கு முன்னால் கொடுத்தா கவலையே கிடையாது, 50,000 என்ன 5 லட்சம் கொடுத்தாலும் 194R வராது, ஒரு லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தா அடுத்தது உங்களுக்கு லேப்டாப்க்கு அப்புறம் உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது, மொபைலுக்கு வர்றீங்க, அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்துடுறேன், லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தா அதனுடைய வேல்யூ 50,000 மேலே இருக்கும் பட்சத்தில் 172022 டிடிஎஸ் 10% பிடிக்க வேண்டும். இது ஒன்று. கேஸ் ஸ்டடிஸ் 3, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வந்து 15,000 தான் கொடுக்குறாரு ஒரு டீலருக்கு, 15,000 அவருக்கு ரொம்ப தாராள மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் ப்ரீவியஸ் இயர் அவரோட டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே இருக்குது, டிடிஎஸ் பிடிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டால் டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. என்ன சார் லேப்டாப்புக்கு 50,000 பிடிக்கணும்னு சொல்லிட்டீங்க, மொபைலுக்கு வந்து 15,000 தான் இருக்குது, ஏன் பிடிக்க வேண்டாம்னா ஒரு டீலருக்கு 15,000 20,000 கீழே இருக்கனால டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 20,000 கீழே தான் வருது, அதனால் இதில் டிடிஎஸ் வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பி அதே டீலர் வந்து இன்னொரு 10,000 ரூபாய்க்கு மொபைல் செகண்ட் மொபைல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே கொடுத்த 15,000 இப்போ கொடுத்த 10,000 ரெண்டு சேர்த்து 20,000 மேலே போகுது, அது டிடிஎஸ் குடிக்க வேண்டும். அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா 5th கேஸ் ஸ்டடிஸ், 5th பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ என் இண்டிவிஜுவல் கேரிங் ஆன் பிஸ்னஸ் மொபைல் ஃபோன் 25,000 ஈச்சு
ஆனா அவரோட ப்ரீவியஸ் இயர் டர்ன்ஓவர் அவர் இண்டிவிஜுவலா இருக்காரு, டிடிஎஸ் டர்ன்ஓவர் ஒரு கோடிக்கு கீழே இருக்குன்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். ஸோ இதுல இப்ப இருக்க கேஸ் ஸ்டடிஸ்ல கேஸ் ஸ்டடிஸ்ல சுருக்கமா ஃபர்ஸ்ட் சுருக்கமா சொல்றேன். 194R பர்ச்சேசஸ் இன் தி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஃபர்ஸ்ட். சரி சார், ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட் வரப்போகுது? ஒரு டீலர் இருக்காரு, டீலருக்கு வந்து அவர் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணா அவர் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போனா இட்ஸ் அ பர்ச்சேசஸ். ஒரு உதாரணம், அந்த இது வந்து 20,000 மேல, உதாரணத்துக்கு நீங்க லோக்கல்ல கூப்பிட்டு போய் 20,000 கீழே இருந்தா டிடிஎஸ்ஸே கிடையாது, ஏன்னா அந்த 20,000 லிமிட்டுக்குள்ளே வரல. வெளிநாடுன்னு ஏன் சொல்றேன்னா 20,000 மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மொரிஷியஸ் கூப்பிட்டு போறதுக்கு 50,000 மேல செலவாகுது ஒரு டீலருக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமானா பிடிக்கணும். எப்போ மட்டும் பிடிக்க வேண்டியதுன்னா 36 முன்னால வெளிநாட்டுக்கு கூட்டு போயிருந்து அந்த பில் இருந்தா பிடிக்க வேண்டியதில்லை, 17 இருந்து டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். ஒரு மொபைல் ஹேண்ட்செட்டு ஒரு லேப்டாப் கொடுக்குறாரு டீலருக்கு, சார் நீங்க எல்லாம் டீலர்னு சொல்றீங்க, உள்ள இருக்கிற ஆளுக்கு கொடுத்தா அது சேலரி பர்ச்சேசஸ் ஆகிடும், 184R பிக்சர்லேயே வராது. லேப்டாப் ஃப்ரீயா கொடுத்தாலும் 50,000 மேல லேப்டாப் ஃப்ரீயா கொடுத்திருந்தாலும் டிடிஎஸ் பிடிக்கணும். மொபைல் போன் 20,000 மேல ஒரு டீலருக்கு கொடுத்திருந்தாலும் பிடிக்க வேண்டும். அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் 1 crore கீழே டர்ன் ஓவர் இருந்தால் இந்த செக்ஷன் அப்ளிகபிள் இல்லை. இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லியிருக்கிற ஒரு சாராம்சம். பட் இந்த செக்ஷனை பொறுத்தளவு இது எப்படி சார் ப்ராக்டிக்கலாக, நீங்கள் கேஸ் ஸ்டடி சொல்கிறீங்க நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, இது எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுன்னா, நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டு, ட்ராவலிங் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அப்புறம் கிஃப்ட் அண்ட் ப்ரெசன்ஸ்னு, அதில் ஏதாவது லேப்டாப் கிஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா பார்க்கணும். ஸோ இந்த செக்ஷன் வந்து 17/2022 கொஞ்சம் இதை புரியறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த கேஸ் ஸ்டடியும் ஏற்கனவே சொன்ன இந்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் வச்சுட்டு நம்ம 17/2022 வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் 31/3/23 48/11 பெருமளவு வருவதை நம்மளால தவிர்க்க முடியும். இது வந்து 194R 206ABCC. இதுல வந்து என்ன ஒரு மாறுதல் வந்திருக்குன்னா, 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா டிடிஎஸ் 50,000 மேல இருந்தா ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் இருந்தது. இப்போ வந்து 1 ஃபைல் பண்ணலன்னா, முதல்ல வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா, முதல்ல வந்து பேன் நம்பர் இல்லைன்னா அதிகமா பிடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்து உங்களோட டிடிஎஸ் 50,000 மேலே இருந்தால் அதிக ரேட் டிடிஎஸ் ரேட் பிடிக்கணும்னாங்க. என்ன சார் அதிக ரேட்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா ட்வைஸ் த ரேட். இப்போ உதாரணத்துக்கு 194C இருந்தால் 2% பிடிக்கணும்னா, அவர் வாங்குறவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் 4% டிடிஎஸ் பிடிக்கணும். இதே நேரத்தில் 4% அல்லது 5% மிச்சவரிஸ் டயர் 5% பிடிக்கணும். 194J இருந்தால் 10% இருக்கிறது 20% பிடிக்கணும். ஸோ ப்ரைஸ் த ரேட் பிடிக்கணும். இப்போ இதில் என்ன சார் மாறுதல் வந்திருக்கு, 2 ஒரு வருஷமாக குறைத்திருக்கிறார்கள். ஸ்டில் ஃபஸ்ட்டு வந்து பேன் நம்பர் இல்லைனா ஹையர் டிடிஎஸ்னு ஒரு காலத்தில் இருந்தது, அதான் 2 ரிட்டர்ன் ஃபை 2 எக்ஸ்பீரி ஆஃப் 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்து அவங்களோட டிடிஎஸ் டிசிஎஸ் 50,000 மேலே இருந்தால் ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ்னு சொன்னோம். இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க 1 வருஷம். அப்போ நீங்கள் புரிய மாதிரி சொல்லுங்கள் சார், ஆஸ் ஆன் 31/3/21 இன்னைக்கு டேட்டுக்கு 31/3/21 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தால் அதிக ரிட்டர்ன் பிடிக்க வேண்டும். இப்போ ஜூலை முடிஞ்சுன்னு என்ன ஆயிருது, ஒரு வேலை எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா 31/3/22 ரிட்டர்ன் நான் டேக்ஸ் அடிக்டாக இருக்கிறப்போ ஜூலை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது 2 டிடிஎஸ் 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் ரேட்டுங்கிறது போய், 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தால் கூட ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ்ங்கிறது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 194S விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் பிட்காயின், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிடிஎஸ் 1%, விர்ச்சுவல் டிஜிட்டல் கரன்சி ரொம்ப கம்மி அளவில் தான் நம்ம டீல் பண்ணுறோம். ப்ராக்டிஸில் பொறுத்தளவு 1-2 தான் இருக்குது. அது சம்மந்தமான பவர் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். டிடிஎஸ் 1% ஸ்பெசிஃபிக் பர்சன்னா எப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது 194S பவர் இது சமீப மாற்றத்தில் வந்தால் கூட இது ஆப்ரேட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. என்னுடைய உரையின் சுருக்கமாக ஒரு சில கருத்துக்கள். 194IA இதில் என்ன சார் மாறுதல் வந்திருக்கு, 31/3/22 மட்டும் பர்ச்சேஸ் வேல்யூவில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது, 1/4/2022 பர்ச்சேஸ் வேல்யூ ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச்எவர் இஸ் ஹையர்ங்கிற கான்செப்டுக்கு போகிறோம். அது கேஸ் ஸ்டடி சொல்லியிருக்கோம். ஸோ 1/4/2022 ஒரு 50 மேலே இருக்கிற இமூவபிள் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணும்போது இதனால் மட்டும் பர்ச்சேஸ் வேல்யூ மட்டும் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதிலிருந்து நம்ம மாறி பர்ச்சேஸ் வேல்யூ ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச்எவர் இஸ் ஹையருங்கிறதுக்கு மாறணும். அதுக்குண்டான 4-5 சூழ்நிலைகளை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லியிருக்கேன்.
அதனால் இனிமேல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 31322 எவ்வளவுக்கு சார் வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நின்றுருப்பீங்க. இப்போ 14/2022 எவ்வளவு சார் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு சார் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டுல எது அதிகமாக இருக்கோ அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். அது சம்பந்தமான கேஸ் ஸ்டடி சொல்லிட்டேன். அடுத்தது 194R பர்ச்சேசஸ் ஆர் பெனிஃபிட் இன் த கோர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஒரு டீலரை வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போனால் 194R வரும். ஒரு டீலருக்கு வந்து லேப்டாப் ஐ மீன் 20,000 மேலே வேல்யூ இருக்கிற மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ கொடுத்துருந்தா டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகும். இந்த 194R அது தகுந்தமாக டீட்டெயில் சர்க்குலர் விட்டுருக்காங்க. இது வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து சில காம்ப்ளிகேஷன், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதும் இதில் அடிப்படை புரிந்து கொள்வதற்கும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கூடிய மட்டும் கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம புரிந்து கொள்ளவும் அதை ஆப்ரேட் பண்ணுறதும் கஷ்டம் இருந்தால் கூட பாட்டியே டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் பின்னால் இருக்குது. அதனால் சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், கிஃப்ட் அண்ட் இது இதை இந்த மாதிரி லெஜர்லாம் பண்ணி இந்த 194i நான் கொடுத்துருக்க பவர் பாயிண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதில் செக் பண்ணிவிங்க. செக் பண்ணி டிடிஎஸ் இருந்தால் இப்போவே பிடிச்சி கட்டி விட்ருங்க. இல்லாட்டி 31/3/23 முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் மிஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணும்போது வரும். இந்த 194R இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குது. அதனால் 194R மிக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து 194S, அதே மாதிரி 206AB, 206CC இந்த ரெண்டுமே ஒரு ரெண்டு வருஷங்கிறத ஒரு வருஷம் குறைச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு சிஸ்டம் எல்லாம் இருக்குது. சிஸ்டத்தில் அந்த ஸ்பெசிஃபைட் பர்சன்கிற ஆப்ஷன் வருது. ஸோ இந்த டிடிஎஸ் ப்ரொமிஷனை பார்த்துருங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.